ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஜாலிவுட்க்கு போகிறோம். ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன மினி வீலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்க போது நினைக்கிறேன். ஹோப் யூ பீப்புள் வில் லைக் இட். ஓகே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், குட்டு கப்பலோட போகிறோம். அவங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஃபேமஸான ஆள், அவங்களோட சேர்ந்து போகிறோம். நாங்கள் அப்படியே ஜாலியாக இன்னைக்கு வீக்கெண்டு, ஸோ போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். கிளம்பிட்டோம்னா அங்க கூட்டம் இருக்காது, சீக்கிரமா டிக்கெட் வாங்கிடலாம் நினைச்சோம். பட் சாப்பிடாம வந்ததுனால சரியான பசியா இருந்தது. போற வழியில நல்லதா ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் ஸ்ரீ சிவசாகர் பிடதி தட்டு இட்லி. செம்ம சாஃப்டா இருந்துச்சுங்க, எங்க இட்லி சூப்பரா இருந்தது. இங்க அதுதான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஃபாஸ்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாலியா சாப்பிட்டுட்டு ஃபைனலி நாங்க இப்போ ஜாலிவுட்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ கைஸ், நாங்கள் நல்லா சாப்பிட்டு ஜாலிவுட் வந்துட்டு இருக்கோம். இது வண்டர்லாலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஜாலிவுட் ஸ்டுடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ். நேமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிற மாதிரி ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போது நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆக போகிறோம். ஆனால் நாங்கள் வரப்போ கூட்டமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ஓகே, உள்ளே போயிடலாம், எல்லா ரைட்ஸுமே ஃப்ரீயாக ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தா 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். வெளியிலேயே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. சரி ஓகேன்னு டேக் எல்லாம் கட்டிட்டு அந்த க்யூவில் நின்று உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே அனுப்புகிறாங்க. யூஸ்வலி டேக் மட்டும் தான் கட்டுவாங்க. இங்கே வந்து ஏதோ மெட்ரோ ட்ரெயின் எஃபெக்டில் ஸோ ஸ்கேன்லாம் பண்ணிட்டு உள்ளே போனோம். அண்ட் உள்ளே நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், அந்த வெளியில் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஷூட்க்கு ஒரு பக்காவான பிளேஸ் மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் 10 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். எப்படியும் ஒரு 1 hour கிட்டே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் இந்த கார்ட்டூன் பேஸ்டு தீம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியில் ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் ஷோவும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 11 o'clock ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யா ஃபைனலி 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வால்லையுமே பார்த்தா தெரியும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே இந்தியன் ஆக்டர்ஸ், சீரீஸ் ஆக்டர்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ்னு எல்லாருடைய பிக்சர்ஸுமே அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியும் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த வால் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டோபியா. இது ஃபுல்லாக கிட்ஸ் வேர்ல்டு தான், இருந்தாலும் என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கறதுக்கு உள்ளே போனோம். ஸோ நீங்களும் பாருங்கள். பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்க நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, நம்மளே விட்டால் ஜாலியாக விளையாடலாமே அந்த மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ். ஸோ அடுத்து நாங்கள் வேகமாக டைனோசருடைய லாஸ்ட் ஃபெல்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பிகாஸ் இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனா கூட ரஷ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக உள்ளே வந்துட்டோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் பார்க் மூவியில் வர மாதிரியே ஒரு தீம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணியிருக்க அந்த ட்ரெயினில் நம்ம வந்து ஏறிட்டு அந்த பார்க் வந்து அப்படியே அவங்க சுற்றி காட்டுற மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த ரைட். ஆக்சுவலாக
எங்கள் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அவங்க வச்சுருக்கிற ஒரு ஒரு டைனோசரும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, வித் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ரொம்ப க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. Do you see a tough looking bodybuilder on your right? But what? This is Brachiosaurus or Apatosaur. But don't worry, he is a harmless grass eater. He won't even look at you. The Stegosaur. Big one. But again, harmless. A grass eater. The Stegosaur. Big one. But again, harmless, a grass eater. You see, Monoclonius. Look at the big ball on the nose. Doesn't he look like a hippo? Wouldn't you like to live here forever? In the water is bathing the dinosaur. This dinosaur loves water. Now be careful. We are entering the area of carnivore raptors. This is the only bird species of the dinosaurs, a pterosaur. ஓகே, ஜுராசிக் பார்க்கை சுற்றி பார்த்தாச்சுன்னு கிளம்பலான்னு பார்த்தா பிடிச்சி திருப்பி உள்ளே போட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஜுராசிக் வேர்ல்டில் இருந்த மாதிரியே ஒரு மியூசியம் இருக்குது. அழகாக அதில் டைனோசரோட ஸ்கெலிட்டன், அதோட எக்ஸு அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த செட்டப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதோட வெரைட்டிஸ், எத்தனை டைப்ஸு, வரலாறு, எஸ்டிடி எல்லாமே போட்டிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்புனது ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்குங்க. ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக். ஸோ இந்த ஜாலிவுட் அட்வென்ச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல், லைக் ஃபேமஸ் எதுக்குன்னா இந்த டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான். பிகாஸ் ரியல் டைட்டானிக் ஷிப் வந்து எப்படி இருக்குமோ, அதோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது வந்து ஃபுல்லாகவே இவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்க அந்த டைட்டானிக் ஷிப் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாவ், இந்த பிளேஸே சூப்பரா இருக்கு. அந்த லைட் செட்டப்பும் இந்த வால்ல இருக்க பிக்சர்ஸ்லாம் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. ஒரு மாதிரி ஒரு ஷிப்குள்ளே போகிற மாதிரி, ஒரு சீல இருக்க மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. இன்னும் உள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஷிப் மட்டும் இல்லைங்க, ஷிப்குள்ளே ஸ்டே பண்ணியிருந்தவங்களுடைய ரூம்ஸ் கூட எப்படி இருக்கும்னு அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபஸ்ட் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், தேர்ட் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னு ஒன்று ஒன்றும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரியலாக நம்மளே அந்த ஷிப்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது.
ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக டைட்டானிக் படம் பார்த்தவங்க யாருமே இந்த இந்த பிக்சர் இந்த தீம் வந்து மறந்தே இருக்க மாட்டாங்க. எப்படியோ நாங்களும் ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்டோம். செம ஃபன்னாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் அது முடிஞ்சதுமே டை ரைட்ஸ்க்கு வந்துட்டோம். டயர் கிளைமிங், டேஷிங் கார், அந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிற சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக எல்லா எல்லா இதுக்கும் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்ததான் மேஸ் ரன்னருக்கு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு மிரர் ஹவுஸ் மாதிரி தான், நீங்கள் எல்லா தீம் பார்க்லையும் பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான், இங்கே ஆனால் லைட் செட்டப்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். இங்கே வந்து பஃபெட்டும் இருந்து ப்ளஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருந்தது. நாங்கள் வந்து பஃபெட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கும் தெரியாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம், ஓகே எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அடல்ட்ஸ்க்கு வந்து 449, கிட்ஸ்க்கு வந்து 349 சொன்னாங்க. இல்லாட்டி இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பஃபெட்குள்ளே போகிறோம். அதே மாதிரி நாங்கள் டிக்கெட் ப்ரைஸ் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்கே வந்து வீக் டேஸ்க்கு ஒரு ப்ரைஸும் வீக்கெண்ட்க்கு ஒரு ப்ரைஸும் இருக்குது. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 1238, அதே வீக்கெண்டில் வந்து 1415. இதுவே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வீக் டேஸில் 1002, பட் வீக்கெண்டில் வந்து 1179. சீனியர் சிட்டிசனுக்கு வீக் டேஸில் 884, பட் வீக்கெண்டில் வந்து 1061. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்கலாம். இங்கே ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயின்லி பிரியாணி வந்து செம்மையாக இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் சீரியஸ்லி எல்லா டிஷ்ஷஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொடுத்த அமௌண்ட்டுக்கு நிஜமாகவே வர்த்தாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போனது வந்து ஃபுல்லாகவே வாட்டர் கேம்ஸ் தான். பட் அங்கே வந்து மொபைல் எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். பீச் செட்டப்பும் உள்ள நிறைய வாட்டர் ரைட்ஸு ஸ்லைட்ஸுன்னு பயங்கரமாக இருந்தது. ஒரே ஒரு 3 hours கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இந்த வாட்டர் ரைட்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு வரும்போது இந்த ஸ்டுடியோவோட நைட் வியூ பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்க்கு நிஜமாகவே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தான் நான் சொல்வேன். பிகாஸ் நைட்டில் கூட அவ்வளோ லைட் செட்டிங்ஸோட அந்த ஸ்ட்ரீட்டே வந்து நல்லா ஒரு ரிச் லுக்காக நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அங்கே வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ விளையாடி டயர்ட் ஆகிட்டு கடைசியில் நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறப்போ நியர்லி ஒரு 10:00 ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒன்ஸ் ஜாலிவுட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வில் மீட் யூ அ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.